So good morning to all. Now we want to see business maths question number 1 in exercise 10.1. 10.1 last chapter. That is question number 1 paakrom. The question vandu romba perusa irukku. So question enudaiya and final answer step mattum eduthe I repeat and write the remaining step. Here we are given a company produces two types of pen A and pen B. They are producing two types of pen A and B. So two types of pen A type is F1, then B type is F2. Type A X1, type B X2. So it is over. Next it is X1 and this is X2. The profit on X1. Type A pen sales pannana, you are getting the profit 5. அப்போ இந்த இடத்துல ருபீஸ் 5 இருக்கும், இந்த இடத்துல 5x1 போட்டுக்கிறேன். த ப்ராஃபிட் ஆன் டைப் பி, டைப் பி பெண்ணுடைய ப்ராஃபிட் 3 ருபீஸ். அப்போ இந்த இடத்துல 3x2. திஸ் இஸ் ஃபார் டைப் ஏ அண்ட் திஸ் இஸ் ஃபார் டைப் பி. அப்போ நம்ம டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், ரெண்டையும் ஆட் பண்ணும். ஏன்னா த கம்பெனி ப்ரொடியூசர் போத் டைப். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஆடிங், அதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அந்த நேம் வந்து நம்ம இஜெட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ வி ஆர் மேக்சிமைசிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷனுங்கிறது அது ஒரு டெக்னிக். என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸ் வச்சு வி ஆர் ஆப்டிமைசிங், தட் இஸ் மேக்சிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ மேக்சிமைஸ், அப்புறம் இஜெட்னு ஜஸ்ட் நம்மளா நேம் கொடுக்குறோம். இஜெட் ஈக்குவல் டு 5x1 தென் 3x2. ஸோ இந்த இது எல்லாமே ஓவர். அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு வர, ரா மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு ஃபார் ஈச் பென் ஏ அண்ட் ஈச் ட்வைஸ் செட் ஆஃப் பென் பி. பென் ஏக்கு ட்வைஸ் ஆஃப் சப்போஸ் பென் பிக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் 1 இருந்ததுன்னா பென் ஏக்கு அதை விட 2 டைம்ஸ் நமக்கு வந்து வேணும். So this is for pen B and this is for pen A. ஏன்னா இது வந்து குவாலிட்டி அதிகம், அப்போ இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் இதில் நம்ம என்ன எழுதுறோம்னா இங்கே வந்து 2x1. ஏன்னா டைப் பென் ஏவை x1 வச்சுக்கிறோம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் பென் ஏ இஸ் ட்வைஸ், அப்போ 2x1. பென் பிக்கு x2, நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பென் பியே x2 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவை, 1000. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஒன்லி ஃபார் 1000 பென்ஸ். ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க, அது வந்து தே கேன் மேக் ஒன்லி 1000 பென்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 1000 பென் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த சப்ளை தான் நமக்கு கிடைக்குது. அந்த சப்ளையில் பென் ஏக்கு ட்வைஸும் தென் பென் பிக்கு அதனுடைய 1/4 கிடைக்கிறது. ஸோ இந்த இது வந்து நமக்கு ஓவர். தென் நெக்ஸ்ட் 1, அங்கே வந்து தே ஆர் சப்ளையிங் கிளிப். அந்த பெண்ணுக்கு அந்த நிப்பு வேணும் இல்லையா, அந்த கிளிப் வேணும் இல்லையா, அந்த கிளிப் வந்து எவ்வளவு, 400. திஸ் இஸ் ஃபார் பென் ஏ அண்ட் சச் கிளிப்ஸ் ஆர் அவைலபிள் பர் டே. தென் ஃபார் பென் பி ஒன்லி 700 கிளிப்ஸ். அப்போ பென் ஏக்கு தே கேன் சப்ளை எவ்வளவு, 400. அண்ட் இந்த கீழதுனா தெரியுமா என்னவோ தெரியல. தென் ஃபார் பென் பி பர் டேக்கு 700 கிளிப்ஸ் தான் கிடைக்குது. இது வந்து அந்த கிளிப்பு, இது வந்து ரா மெட்டீரியல், ரெண்டுக்கும் சேர்ந்த ரா மெட்டீரியல்ஸ். இது வந்து கிவிங் ஸ்பெஷல் கிளிப். அந்த கிளிப் வந்து ஃபார் பென் ஏ 400 தே ஆர் சப்ளைங் பர் டே, தென் ஃபார் பென் பி 700 தே ஆர் சப்ளைங் பர் டே. மேக்ஸிமமாக 700 மட்டும்தான் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு, இந்த ஈக்குவல் டு ஏன் போடுறோம் அப்படின்னா 700 சப்ளை பண்ணலாம் அல்லது அதற்கு கம்மியாகவும் இருக்கலாம், நாட் மோர் தேன் தட் அப்படிங்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம். அப்புறம் நம்பர் ஆஃப் பென், நம்பர் ஆஃப் கிளிப் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து X1 X2 கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு, சாரி கிரேட்டர் தேன்
0 அப்படினு சொல்லிக்றோம் equal to நமக்கு வந்து suppose if it is not supplied means you can write this is equal to 0 நான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் because இங்கே equal to 0 வருதுனா if it is no supplied means if it is not produced type pen a and type pen b அப்படிங்கறப்ப இந்த இடத்துல equal to 0 அப்படினு சொல்லி போட்டுக்கலாம் சோ இவ்வளவுதான் இந்த ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சு இப்ப சம் வந்து ஆக்சுவலா ஓவர் பட் இதுக்கு முன்னால நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதை நான் ரப் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ரைட் இட் அதுக்குரிய அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா அது மட்டும் அதுல நமக்கு வரும் சோ வென் யூ ரீட் த க்வெஸ்சன் பேப்பர் அதுல அந்த பார்த்துட்டு இதுல மாதிரி அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு நம்ம அதுக்கு என்ன ஸ்டெப்போ இதை மட்டும் எழுதுனா இந்த ஆக்சுவலா இதோட சம் வந்து ஓவர் But as a separate step, that we write now. So this is for max means and this is for subject to the constraint. Here this one is given. This last step. In the total profit, is to be maximized. Maximized. Now total profit in the maximized is equal to 5x1 plus 3x2. This is a continuation. Continuation is the last step. This is subtraction 4. That is subtraction 1 and x1 x2 type n a and b. Next is the objective function. And the objective function is the very first step. வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மொத்தம் வந்து 5x1 தென் 3x2 இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு நம்ம இந்த ப்ராஃபிட்டுக்கு வி கிவ் த நேம் ஆஸ் இஜெட் அப்படின்னு சொல்லி 5x1 plus 3x2 இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அது தொடர்ந்து நமக்கு தேர்டு வி ஆர் கெட்டிங் சப்டிவிஷன் 3 So here you are writing subdivision 3. In the pen B from this, it is 700 plates. They are supplying only 700 plates. Abhing rabu namukke X2 less than or equal to 700. More than namukke kandipa varadu. If X2 more than or equal to 700 na, 700 மேல தே ஆர் சப்ளைங் அப்படின்னு வரும் ஸோ வி ஆர் யூசிங் ஒன்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இந்த ஸ்டெப்போட இது படுத்தாலும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஃபைனலாக இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஆர் யூசிங் இந்த ஃபார்முலேஷன் இந்த லீனியர் எல்எல்பியினுடைய ஃபார்முலேஷன் வந்து மேக்சிமைஸ் தென் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு இதுவும் தென் இந்த மேக்ஸிமேஷன் வருது இல்லையா இட் இஸ் ஈக்குவல் டு 5x1 plus 3x2 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கும் அப்படியே கொஸ்டின் பார்த்துலேயே டைரக்டாக யூ கேன் ரைட் இட் அப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்பெல்லாம் வந்து ப்ரீவியஸாக யூ கேன் ரைட் யுவர் செல்ஃப் ஸோ தேங்க் யூ